அனைவருக்கும் வணக்கம். அடியேன் என் குருநாதர் இனியனையா மாணவன் என்று சொல்லிக்கொள்ள நான் பெருமிதம் கொள்கின்றேன், பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் என்னுடைய வயது இன்று 46 வயதாக இருக்கிறது. இந்த 46 வயது அனுபவத்தில் இந்த இனியனையா கற்றுக் கொடுத்த சொல்லிக் கொடுத்த நீர்ப்பயிற்சியில் கண்ட உண்மை அபூர்வ சக்தியை உணர்கின்ற நிலையை வேறு எந்த துறையிலும் எந்த இடங்களிலும் என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 25 வருடம் நான் பெருமாள் கோவில் பூஜை செய்து அடியேன் பெருமாளுக்கு அடியேனாக இருந்து என்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்து வருகின்ற செய்து வந்த அடியேன் கூறுகின்றேன். ஏனென்றால் இந்த உலகில் அனைத்தும் தவறான விஷயங்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நீர்ப்பயிற்சி தவறான செயல் அல்ல, உண்மை நிலை. அதை நீங்கள் உணர்கின்ற போதுதான் இது உண்மை. நீங்களே உங்கள் உடலை தூய்மை செய்து கொள்ளும் மருத்துவனாகப் போகிறீர்கள், மருத்துவனாக இருப்பீர்கள். எந்த ஒரு மருத்துவரையும் நாட தேவையில்லை. நம் தாத்தா பாட்டி செய்த வைத்தியங்கள்தான் இந்த நீர்ப்பயிற்சி. அதைதான் பகுத்தறிவின் காரணமாக, மெய்ஞானம் விஞ்ஞானத்தின் காரணமாக இதை வகுத்து கொடுத்திருக்கிறார் எஸ் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் மகரிஷி கசியப்ப முனிவர் குருகுலம் திருவள்ளுவர் அறக்கட்டளை இணைந்து வழங்கும் இனியன் ஐயா வருகின்ற ஜூலை மாதம் 7வது மாதம் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் அடியேன் குடியலிலே தங்கி மகரிஷி கசிப முனிவர் குருகுலம் திருவள்ளுவர் அறக்கட்டளை மையத்தில் இனியனையா அவர்கள் தங்கி 4 வகுப்பெடுக்க உள்ளார். அந்த 4 வகுப்புகளிலும் ஒவ்வொரு நாளும் 4 வகுப்புகள் நடக்கும். அந்த 4 வகுப்புகளிலும் ஒவ்வொரு வகுப்பினேரம் 2 எடுக்கப்படும். அந்த வகுப்பிற்கு ஏற்கனவே முன்பதிவு செய்திருக்கின்ற அனைத்து மாணவர்களும் அந்த நாளில் உங்களுக்கு என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கட நிலைகளை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு மனித பிரிவின் பயனை பெறுமாறு அடியேன் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன். இன்றும் பதிவு செய்யக்கூடிய மாணவர்கள்லாம் பதிவு செய்து அந்த தேதியிலேயே வந்து உரிய பணத்தை பதிவு கட்டணமாக 100 செய்முறை புத்தக, அதாவது உணவு இல்லாமல் வாயும் யோகமுறைக்கால புத்தகத்திற்கு 300 கட்டணமும், பயிற்சி கட்டணம் 2500 நேரடியிலே ஐயாவிடத்திலே தந்து கொடுத்து இந்த பயிற்சியை சிறப்பாக கற்றுக்கொண்டு மனித பிறவின் பயனை பெற வேண்டும் என்று மகரிஷி கசியப்ப முனிவர் குருகுலம் திருவள்ளுவர் அறக்கட்டளை இனியன் ஐயா இணைந்து வழங்கும் இந்த குருகுல பயிற்சிக்கு அனைவரும் நீர்ப்பயிற்சிக்கு வர வேண்டும், மனித பிறவியின் பயனை பெற வேண்டும் என்ற உன்னத கருத நோக்கத்தோடு இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகின்றேன். இன்று நீர்ப்பயிற்சி நாள், எனக்கு 106வது நாள். நான் இந்த 106வது நாளிலே சந்தோஷமாக புத்துணர்ச்சியாக இருக்கின்றேன். எனக்கு 104வது நாளிலே ஏற்பட்ட அந்த சடகோபன் என்று சொல்லப்படுகின்ற வாழ்வு தண்டுவடத்தின் மூலமாக ஏறி கழுத்து பகுதி வரை சுழிந்து கொண்டது, வயிற்று காற்று பந்தனமாக மாற்றிவிட்டது. அதனால் எனக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டது. அதற்கு என்ன காரணம் என்றால் நான் இனிமா என்று சொல்லப்படுகின்ற இனிமா கேனை பயன்படுத்தாமல் விட்டது தான் அதற்கு காரணம் என்பதை பரிபூர்ணமாக உணர வைத்தார் இறைவன். ஏனென்றால் இதுவும் நடந்தது நன்மைக்கே என்று நான் எடுத்துக்கொள்ள மனப்பக்குவத்தோடு பேசுகின்றேன். எனக்கு என்னுடைய எதிர்காலங்களில், நான் வருகின்ற எதிர்காலங்களில் என் சகா மாணவர்கள், எனக்கு மாணவர்களாக வருகின்றவர்களுக்கு இவ்வாறுபட்ட நிலை ஏற்பட்டால் அதை நான் எவ்வாறு நிவர்த்தி செய்வேன் என்பதற்காக இந்த தத்துவ உணர்வை எனக்கு இறைவன் உணர்த்திருக்கின்றான் என்பதை நான் பரிபூர்ணமாக உணர்கின்றேன். ஏனென்றால் ஒரு தொழிலை கற்றுக்கொள்கின்ற போது அந்த தொழிலில் ஏற்படுகின்ற சுழிவு நிலவுகளை எவ்வாறு அவன் விடுவிக்க வேண்டும் என்பதை பரிபூர்ணமாக உணர்வதற்கு தான் இப்படிப்பட்ட விஷம சாந்தியை இறைவன் எனக்கு கொடுத்தறினார். அந்த விஷம சாந்தியிலிருந்து நான் விடுபட்டு விஷமானது முற்றிலும் இறங்கி சுத்தமாக இன்றைக்கு ஆரோக்கியத்தோடு உங்கள் முன் இந்த பதிவை நான் கொடுக்கின்றேன். என்னுடைய கழுவுப்பொருள்கள் எல்லாம் முற்றிலும் இறங்கி, விஷமானது இறங்கி முற்றிலுமாக உங்களிடத்திலே சந்தோஷமாக பேசிக்கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நான் இனிமே கேனவை 7 யூஸ் செய்தேன். அந்த 104வது நாளிலே
இனிமேக்கேனை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கு, என்னுடைய பெருங்குடலுக்குள்ளே சென்ற நீரானது வரவில்லை. இரண்டு முறை யூஸ் பண்ணேன், இரண்டு முறையும் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு மேலாக அந்த வழித்திலே பந்தாக சுற்றி கொண்டது. அது சிறுநீராக தான் வெளியேறியது. இதை நான் ஆசான இடத்திலே கேட்டேன். இது மாதிரி பயிர் ஃபுல்லாக தண்ணீர் நிரம்பி போச்சு, பந்து மாதிரி கட்டிக்குச்சு, நான் என்ன பண்ணுவது ஐயா என்று இனியிடத்திலே தொடர்பு கொண்ட பொழுது, நீ அதை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக சந்தோஷமாக இரு, எந்த ஒரு மருத்துவனையும் நாடாதே, அது தானாக குறைந்துவிடும், யூரின் வழியாக வெளியேறிவிடும் என்று சொன்னார்கள். அன்று பகல் அன்று இரவில் அனைத்தும் யூரின் வழியாக வெளியேறியது. மறுநாள் நான் இனிமாவை பயன்படுத்தினேன். அப்பொழுதும் நீர் அருமையாக வந்தது. ஏனென்றால் அந்த சடகோபன் என்று சொல்லப்படுகின்ற வாழ்வானது காற்றானது அந்த ஆசன வழியாக வெளியேறவில்லை. அது வெளியேறி இருந்தால் இப்படிப்பட்ட துர்பாகியமான நிலை ஏற்பட்டிருக்காது. ஏனால் பயிற்சி செய்கின்ற அனைவரும் இனிமே கயனோடு சென்றுதான் பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உன்னத கருத்தை இந்த பதிவில் நான் உங்களுக்கு பகிர்கின்றேன். அடியேன் இந்த அதுவுமல்லாமல் ஐயா இப்பொழுது இரண்டு நாள் பயிற்சியை தந்து கொண்டிருக்கிறார், தரப்போகிறார். வருகின்ற 15-16 தேதிகளில் இரண்டு நாள் பயிற்சி தருவதாக சொல்லி கொண்டிருக்கின்றார். அந்த மாவட்டத்திலே சென்று அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டு 100 காலம் நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த நீர்பயிற்சியை கலந்து கொண்டு ஐயா சொல்லுகின்ற அறிவுரைகளை கேட்டு செயல்பட்டீர்களானால் 100 காலம் என்ன, அதற்கு மேலும் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும் என்ற உனது கருத்தையும் நான் உங்களுக்கு